ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் என் டெக் சேனல். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்ன்ற இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா 1 இயர் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே ஸோ இந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சுன்ற ஒரு சின்ன செலிப்ரேஷன் நடத்துறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பர் ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா தராங்க. ஸோ இது ஒரு வேறு லெவல் விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் அதுக்கான ஸ்கிரிப்டையும் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 ரெஃபர் தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே பண்ண முடியாது. இதுமாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இந்த வீடியோவில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ தெளிவாக புரியும். அப்புறம் நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே போல் யூஸ் பண்ணலாம். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 61 ருபீஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் விட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் விட்ரா பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் 7 ருபீஸ் பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணுறேன். ஓகே ஸோ சென்ட் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் இன்ஸ்டன்ட் அப்டேட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும் இல்லை மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்றதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ எதுக்கும் நம்ம ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா பேடிஎம்ல போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு வாட்டி சும்மா தான் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஸோ இப்போ பேலன்ஸில் போய் செக் பண்ணலாம். ஸோ வந்திருந்தால் ஓகே, வரலனாலும் எதுவும் இல்லை. ஸோ பரவாயில்ல கைஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ 7 ருபீஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பக்காவாக தான் பேமெண்ட் தந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் இருக்குது. ஸோ ஸ்கிரிப்ட் மூலிமா நம்மளால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரெஃபர் எடுக்க முடியும். ஒரு ரெஃபருக்கு 20 ரூபா வைக்காம். ஸோ அதே போல் இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது. இது ஈவெண்ட்லாம் இல்லை, பட் ஒரு ரெஃபருக்கு 20 ரூபா தருவாங்க. வாரத்தில் ஒரு சர்வே இல்லை 2 சர்வே தருவாங்க. அந்த சர்வே ஒரு நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணால் அதுவும் 20 ரூபா இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டு. அதோட பேமெண்ட் கூட நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக ஏர்ன் பண்ணது. இது வரைக்கும் அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ மினிமம் 5 ரூபா அண்ட் 25 ரூபா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிடீம். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா 25 ரூபா விட்ரா பண்ணுவேன். அப்படி ஒரு சூப்பரான ஏர்னிங் அப்ளிகேஷன். நினைச்சீங்க 80 லைக்ஸ் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுருங்க. ஸோ 80 லைக்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷோ பண்ணணும். ஸோ இன்னும் நிறையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் நம்ம சேனல் அண்ட் நம்ம ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பிக்காக க்ரோ ஆகும். ஸோ மறக்காமல் அந்த லைக்கை மட்டும் தட்டி விட்டிங்கனாலே போதும். நம்ம சேனலுக்கு நிறையா புது ஆளுங்கள்லாம் பார்க்க வருவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணுவாங்க, அது ஸ்கிரிப்ட் எடுத்துவாங்க. ஸோ டெலகிராமில் வரும். ஸோ 80 லைக் டப்புன்னு பார்த்தீங்கன்னா தெரிய விட்டுருங்க. ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராமில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, டெலகிராம் டிஸ்கிரிப்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா அதோட லிங்க்கு கொடுத்துருங்க. ஸோ பக்காக வந்துக்கோங்க. அண்டே நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கனை பார்த்தீங்கன்னா ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியமான விஷயமே. ஸோ ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம இன்னும் 500 இன்னும் 400 சில்லர் தான். ஸோ தொட்டோனே பார்த்தீங்கன்னா 14K தட்டி விட்டலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் டெய்லி பார்த்தீங்கன்னா ஏர்னிங் ஆப்ஷன் வந்துட்டுருக்கும். ஸோ இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போட்டோம் ஸ்பெஷலாக. ஏன்னா இன்னைக்கு காலையில் ஒரு ஸ்கிரிப்ட் போட்டோம். ஸோ இப்போ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ ஸ்கிரிப்ட் இல்லை, சின்ன ட்ரிக்கு தான். ஸோ இதுதான் ஒரு ஸ்கிரிப்ட். ஓகே ஸோ இது மேலே ஏகப்பட்ட ஏர்னிங் ஆப்ஷன் போட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ இப்போ எம்எஸ் இந்த அப்ளிகேஷன் உள்ள போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 54 ரூபா இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, இதனா 1 இயர் செலிப்ரேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 1 இயர் செலிப்ரேஷன் தான். ஓகே அண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்துக்கோங்க. ஸோ இந்த ஹோம் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கிஃப்ட் பாக்ஸ் மேலே இருந்துச்சுல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இதுவரையும் பார்த்தீங்கன்னா நான் இதில் 104 ரூபா ஏர்ன் பண்ணுறேன். இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அதை லாகின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு 5 ரூபா அண்ட் நமக்கும் ஒரு 5 ரூபா பார்த்தீங்கன்னா தருவோம். ஓகே அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இப்போ 100 வீடியோஸ் பார்த்து அதுக்கு பார்த்தீங்கன்னா 15 ரூபா எக்ஸ்ட்ரா தருவாங்களா 100 வீடியோ பார்த்தா. இந்த ஸ்கிரிப்டோட ஸ்பெஷலே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது அந்த 100 வீடியோவும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அந்த மொத்தம் 15 ரூபா அண்ட் 5 ரூபா பார்த்தீங்கன்னா சேர்த்து நமக்கு 20 ரூபா பார்த்தீங்கன்னா தருவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணேன். ஸோ அதுக்கான ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்துச்சு 100, அதாவது 20 ரூபா வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு மொபைல் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பண்ணது வந்து எங்கள் அப்பாவோட நம்பரு. ஸோ இப்போ பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட நம்பர். ஸோ இந்த நம்பரில் நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேனான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக ஐடியா இல்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ஓகே இந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டர் நம்பர் வேணும். ஓகே ஸோ அப்போ அன்ரிஜிஸ்டர் நம்பருக்கு நான் எங்கே ப்ரோக் போகலான்னு கேட்கலாம். ஸோ நிச்சயம் உங்கள் வீட்டில் அட்லீஸ்ட் 2 சிம்மாவது இருக்கும். ஸோ இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. ஸோ அந்த சிம்முக்கு ஓடிபி மட்டும் வந்தாலே போதும். ஸோ இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா எம்எஸ்பிளர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெஃபர் கோடு தந்துருப்பாங்க சரியா. ஸோ அந்த ரெஃபர் கோடை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து நீங்கள் க்ரோமில் அதாவது டெலகிராமில் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது லெட்டர் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை டேப் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க அந்த ஃபுல் லெட்டர்.
ஸ்ட்ரீம் ஓகே. ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து எந்த ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அதில் பேஸ்ட் பண்ணி இந்த பேஜ் வந்துடும். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் என்டர் பண்ணுவோம், அதாவது ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்க நம்பர். ஸோ இன்னொரு ஒரு டிப்ஸும் சொல்கிறேன், அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண போதில்ல. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அவனுக்கு ஃபோன் பண்ணுறேங்க ஓகே. ஸோ ஃபோன் பண்ணிட்டு அவன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. டே உனக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கோண்டா அப்படின்னு சொல்லுங்க ஓகே. ஸோ ஓடிபி வந்திருக்கும் அவன் அதை சொல்லுவான், இரா ஒரு நிமிஷம் எதுக்குன்னு கேட்டால் கூட இரு ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓடிபி வெரிஃபை பண்ணுறேங்க, ஒரு 20 ரூபா கேட்சிடும். ஸோ ஒன்றும் இல்லடா வச்சிடறேன்டா அப்படின்னு சொல்லி டாடா பை பை சொல்கிறோம் ஓகே. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் ஃபோன் பண்ணி பண்ணுறேன். அட்லீஸ்ட் உங்ககிட்ட ஃப்ரெண்டு இல்லைனா கூட வீட்டில் இருக்க சிம் மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க மேக்ஸிமம் 10 தான் பண்ணணும், ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் திருப்பி வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது ஓகே. ஓகே இப்போ நீங்கள் காப்பி பண்ண ரெஃபர் கோடை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்ரிஜிஸ்டர் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அதை இங்கே மேலே என்டர் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். சப்போஸ் இது ஆல்ரெடி நான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணனா இந்த நம்பர்லன்னு பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ அதனால் யாரும் திட்டக்கூடாது, ஆனால் ஒர்க் ஆகும் அதை மட்டும் சொல்லிடணும் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்மிட் கொடுத்துருவோம். ஸோ சப்மிட் கொடுத்தோன்னே இந்த பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு அப்படின்னு வந்துடும் ஓகே. ஸோ இருங்க இப்போ அந்த மொபைலில் நான் ஓடிபி வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு நான் நம்பர் என்டர் பண்ணுறேன். ஓகே ஓடிபி வந்துச்சு 7202 ஓகே. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஓடிபி 7202 இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துடுது. ஸோ எந்த ப்ராப்ளமே இல்லை, தப்பாக போட்டு நம்பருங்க 7202 ஓகே. ஸோ போட்டாச்சு, இப்போ வெரிஃபை கிளிக் பண்ணுறோம். ஸோ வெரிஃபை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல் இந்த மாதிரி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ரீலோட் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே வந்து நின்றுரும் ஓகே. ஸோ சிம்பிளாக அவள் தான் இப்படியே முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் வந்துடும். ஸோ இப்போ எம்எஸ் பிளேயரை லிஸ்ட்லேருந்து தூவிடும். ஸோ 20 ரூபா இப்போ வருதா இல்லை லேட்டாக வரலாம், ஸோ எப்படி வேணாலும் வரலாம். ஸோ இப்போ எதுக்கோ உதாரணத்துக்கு உள்ளே போயிடலாம் ஓகே. ஸோ உள்ளே போனோன்னு ஒரு வீடியோ போய் அப்படின்னு அதை பாஸ் பண்ணிடலாம் ஓகே. பாஸ் பண்ண இருங்க, ஸ்கிப் பண்ண முடியாது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே இப்போ பாஸ் பண்ணியாச்சு அண்டு இப்போ நம்ம செக் பண்ணிவிடுவோமா. ஸோ மேலே தான் இருக்குது. ஸோ ஆர்வமாக இருங்க, ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிவிடும். ஸோ 74 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் வந்துச்சு, சும்மா வேறு லெவலில். ஆனால் 74 ரூபா பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துச்சு. ஸோ 54 சம்திங் இருந்துச்சு என்னன்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கனாவே தெரியும் 74 ரூபா பக்காவாக வந்துச்சு. எவ்வளோ ஸ்டார்டிங்லேருந்துன்னு தெரியல. ஸோ தெரிஞ்சிருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ரெஃபர் ஒர்க் ஆயிடுச்சு, பட் அன்ரிஜிஸ்டர் நம்பர் தானே. ஸோ எப்படியாச்சும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ண சொன்னல முன்னாடியே. ஸோ அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படியாவது அப்படி இப்படின்னு கால் பண்ணி டே இது பண்ணுறா அப்படி பண்ணுறா ஓடிபி வரவிடா ஓடிபி மட்டும் சொல்கிறா அப்படி இப்படி எப்படியாவது பண்ணி ஒரு 20 ரூபா 14 ரூபா. ஸோ ஆனால் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. நம்ம எடுத்த ஆசையாக எடுப்போம் இந்த 74 ரூபா, பட் நம்மளால் விட்ரா பண்ண முடிஞ்சது 3 ரூபா 7 ரூபா. முன்னையாவது பார்த்தீங்கன்னா 15 ரூபா 25 ரூபான்னு வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் 7 ரூபா தான் மேக்ஸிமம் நம்மளால் விட்ரா பண்ண முடியும். ஸோ டெய்லி ஒன்றுதான்றனால டெய்லி வந்து 7 ரூபா பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ட்ரிக்கு தான், பட்டு நமக்கு யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு பரவாயில்ல. ஆனால் ரெப்போசோன்ற இந்த அப்ளிகேஷனை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இது ஒரு சூப்பரான ஏனிங் அப்ளிகேஷன் தான் ஓகே. இதையும் யாரும் மிஸ் பண்ணக்கூடாது, அதனால தான் இதையும் சேர்த்தே போட்டேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரிவார்ட்ஸ்ன்ற இந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க, அவள் தான் உள்ளே வந்துக்கோங்க ஓகே. அண்ட் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் எல்லாம் தட்டி விடுங்க. ஸோ அப்போ தான் வேறு லெவலில் இருக்கும். ஸோ வேறு லெவல் ட்ரிக்கில் ஸோ பக்காவாக பண்ணுறேங்க. ஸோ பாருங்கள் இதில் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபருக்கு 20,000 காயின்ஸ் தருவாங்க. 20,000 காயின்ஸோட வேலை 20 ரூபா. அண்ட் ரெஃபர் பண்ணுறது ஒரே நாளில் வந்துடாது. ஸோ 3 டேஸ் ஆகலாம், 4 டேஸ் ஆகலாம், எவ்வளோ நாள் ஆகலாம். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்க ஒரு கொஞ்சமாவது ஒரு 5-6 வீடியோ பார்த்துருக்கணும், சும்மா அது யூஸ் பண்ணுங்கள் ஓகே. அண்ட் எக்ஸ்ட்ரா காயின்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கு வர ஒரு வியூஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காயின்ஸ் தருவாங்க. நான் இது வரை 2,500 வியூஸ் எடுத்துங்க. ஸோ 2,500 காயின்ஸ் ஓகே. 5 ரூபா மினிமம் விட்ரான்றனால ஈஸியாக பார்த்தீங்கன்னா 5 ரூபா வந்து விட்ரா எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சர்வே வரும் ஓகே. ஸோ சர்வே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டேக் சர்வேன்னு வரும், நீங்கள் அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் சர்வே மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க ஓகே. ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணாலே போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக 20-20 ரூபா எடுக்கலாம். நான் இதுவரையும் 120 ரூபா எடுத்துருக்கேங்க. ஸோ நீங்களே பாருங்கள் இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டு. ஸோ யூபிஐக்கு விட்ரான்றனால நீங்கள் நம்ம பேடிஎம் யூபிஐ ட்ரிக் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் நம்பர் போட்டுக்கோங்க, டாட்டு வேலெட்டுன்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க ஓகே. வேலெட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு அட்டு போட்டுக்கோங்க அண்டு பேடிஎம் அப்படின்னு டைப் பண்ணாலே போதும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக பேமெண்ட் வந்துடும் ஓகே கைஸ். இதுதான் இதுக்கான ட்ரிக்கு. ஸோ ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு அப்ளிகேஷன் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன் அண்ட் டெலகிராம் வந்துருங்க. அண்ட் இதே போல் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கன் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே. சொன்னாமல் ஒருத்தனால ஒரு சூப்பரான ஏனிங் ஆப்ஷன் வந்து சந்திக்கலாம். அது வரையும் லவ் யூ, பை பை கைஸ், டேக் கேர்.